ಭ್ರಗಂ ಸ್ವರ್ಣಘಟಂ ತ್ರಿನೇತ್ರಂ ಧೃತಾಬ್ಜಯಾಲಿಂಗಿತಮಭಿಪುತ್ರಿಯಾ ಲಕ್ಷ್ಮೀ ಗಣೇಶಂ ಕನಕಾಭಮೀಡೆ. மாநிலமெங்கும் நிலைநிறுத்த மாபெரும் கலைஞர்கள் பாடுபட்டு உருவாக்கிய ஆயிரக்கால் மண்டபம். ஆஹா, அற்புதமான சிற்பங்கள், தேவி மீனாட்சியின் புகழை என்றென்றும் நிலைநிறுத்தும் எழில்மிக்க சிலாரூபங்கள். சைவ வைணவ வேதங்களை தீர்க்கும் மீனாட்சியின் திருமண கோலம், விண்ணும் மண்ணும் தன்னுள் அடக்கம் என்பதை உணர்த்தும் ஊர்துவ தாண்டவம், ஆணுக்கு பெண் சமம் என்பதை உலகிற்கு உணர்த்தும் அர்த்த நாரீஸ்வரர் திருக்கோலம். தலைமை சிற்பியாரே. வணக்கம் அண்ணா. என் மனைவி ருத்ராவின் உருவச்சிலை இந்நேரம் முழுமை பெற்றிருக்க வேண்டுமே. ஆமாம், இருந்தாலும் ஏன் இன்னும் முடியவில்லையா? இல்லை, செதுக்கிவிட்டேன். ஆனால் ஏன் இந்த தயக்கம்? எங்கே சிலை? இதோ. என்ன அழகு! சிற்பியாரே, நீர் மிகவும் பொல்லாதவர். மன்னா. பிறகு என்ன? இவ்வளவு அற்புதமாக சிலையை வடித்து வைத்து விட்டு என்னை பார்க்க விடாமல் தடுத்து விட்டீரே. என் மனைவி ருத்ராவின் திருமுக பிம்பத்தை ஒரு சிறு கல்லில் எப்படி கொண்டு வர முடியும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். தெய்வ சாநித்தியத்தையே கல்லில் கொண்டு வர முடிந்த எனக்கு மனித வடிவத்தை செதுக்குவது ஒரு பெரிய காரியமா என்று நிரூபித்து விட்டீர்கள். கவிஞனின் சொல் மட்டுமல்ல, கலைஞனின் கல்கூட கவிபாடும் என்று உணர்த்தி விட்டீர்கள். நுணுக்கமான வேலைப்பாடு, உடலின் வளைவுகளை எல்லாம் எவ்வளவு நளினமாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். சிற்பியாரே, என்ன இது? உளி தவறி விழுந்து வடு ஏற்பட்டு விட்டது பிரபு. இரண்டு முறை முயற்சி செய்தும் மீண்டும் மீண்டும் அப்படியே நேர்ந்து விட்டது. எப்படியாவது வேறொன்று செய்து தங்களிடம் காட்டலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்ன ஆனால்? அமைச்சர் நீலகண்ட தீட்சிதர் இந்த சிலையில் உள்ள தழுமை கண்டார். கண்களை மூடிக்கொண்டு ஏதோ சிந்தித்து விட்டு ஊனம் அப்படியே இருக்கட்டும், வேறு செய்ய தேவையில்லை என்று கூறிவிட்டார். என்ன
பதறிக்கொண்டிருந்த எனக்கு ஆறுதல் கூறினார். அவர் சொன்னால் சரிதான், மாற்ற தேவையில்லை. மனைவிக்குள்ள அந்த தழும்பு, நான் மட்டுமே காணக்கூடிய அந்த அடையாளம் அமைச்சருக்கு எப்படி தெரிந்தது? கண்ணால் காணாமல் இந்த உண்மையை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. வேறு எப்படி? ஒருவேளை என் மனைவி ருத்ரா பைத்தியக்காரா? கற்புக்கரசியான ருத்ராவையா சந்தேகிக்கிறாய்? நீலகண்ட தீட்சிதருக்கு நீ அதிகமான அதிகாரங்களை வழங்கிய போது உன்னையே எச்சரித்தவள் அல்லவா அவள்? என் மனைவி பத்தரை மாற்று தங்கம், நித்திரையில் கூட என்னையை நினைத்துக் கொண்டிருக்கும் உத்தமி, வேறு எப்படி? அறிவிலே இன்னுமா புரியவில்லை? எந்த பிரச்சனையானாலும் அந்த புறம் வரைக்கும் வந்து விவாதிப்பவர் யார்? வேறு யார்? அந்த நீலகண்ட தீட்சிதன் தான். என் மனைவி நீராடும் போது அந்த கயவன் மறைந்திருந்து பார்த்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவ்வளவு துல்லியமாக அவனால் எப்படி சொல்லியிருக்க முடியும்? காணக்கூடாததை கண்ட அந்த கண்களை இனி எதையுமே காண முடியாமல் குருடாக்கிவிடு. ஆம், அந்த பழிகாரனுக்கு தகுந்த தண்டனை அவன் விழிகளை பறிப்பதுதான். இறங்கே. தொலைத்து வாந்த நீலகண்ட தீட்சிதனை. அமைச்சர் பெருமானுக்கு எங்கள் பணிவான வணக்கம். வந்த செய்தி தங்களை உடனே அழைத்து வர மன்னரின் உத்தரவு. தாயே மீனாட்சி, நீயே எனக்கு சாட்சி. மாமன்னர் எனக்கு தர விரும்பிய தண்டனை நிறைவேறிவிட்டது என்பதை அவரிடம் போய் சொல்லுங்கள். என்ன, தீட்சிதர் தன் கண்களையே குருடாக்கிக் கொண்டாரா? நான் தர நினைத்த தண்டனையை தானே நிறைவேற்றிக் கொண்டதாக சொன்னாரா? ஆம் மன்னவா, தாங்கள் தர நினைத்த தண்டனை என்றுதான் சொன்னார். கண்களை பறிப்பதுதான் நான் நினைத்த தண்டனை என்பது அவருக்கு எப்படி தெரிந்தது? நான் ஏதேனும் தவறு செய்துவிட்டேனா? வீணான சந்தேகத்தால் மீனாட்சி பக்தனுக்கு தீங்கிழைத்து விட்டேனா? நான் தர நினைத்த தண்டனையை தன் ஞானக்கண்ணால் காண முடிந்தவருக்கு என் தேவியின் மேனில் இருக்கும் மூனும் தெரிவதில் அதிசயம் என்ன இருக்கிறது? மாபாதகம் செய்துவிட்டேன். இப்போதே போகிறேன். என் கண்ணீரை காணிக்கையாக்கி அவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அங்கயர் கண்ணே மீனாட்சி, அகிலமெல்லாம் உன் அருளாட்சி, அகிலமெல்லாம் உன் அருளாட்சி. அங்கய கண்ணி மீனாட்சி, அகிலமெல்லாம் உன் அருளாட்சி. ஆலவாய் அழகன் உன் சரிபாதி, அம்மா உன் அருளே பொது நீதி, அம்மா உன் அருளே
மேவி அங்கையர் கண்ணி மீனாட்சி அகிலமெல்லாம் அருளாட்சி கண்டால் திருவருள் சேரு விரை தீரு தேவி உனது பதமலர் கண்டால் திருவருள் சேரு விரை தீரு திருமணி இடையில் மேகலை ஒளியால் இருள் மனையாவூ இருள்மனையாவும் ஒடி வீசும் பூமியும் அண்ட சராசரம் யாவையும் பொன்மணி வைத்தினி கொண்ட மகேஸ்வரி நீயே ஆய கலைகளும் மொழிகள் அனைத்தும் அன்னையும் இதயம் தந்த மகத்துவம் தானே தாயே 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 அங்கையர் கண்ணி மீனாட்சி அங்கையர் கண்ணி மீனாட்சி மாங்கல்யம் மாதர்கள் வாழ்வில் சௌபாகியம் மங்கையர் கரசி நின் திருமாங்கல்யம் மாதர்கள் வாழ்வில் சௌபாகியம் மரகத வல்லி நீ செங்கனிவாயிதழ் மலர்ந்தால் ஊமையும் மொழி பேசும் மலர்ந்தால் ஊமையும் மொழி பேசும் மாதரின் மங்களம் யாவும் உன் நெற்றியின் மஞ்சள் குங்கும சக்தியின் அற்புதம் தாயே மாமதுரை நகர் மீனலோச்சனி திருவிழி சுடரால் ஒளிதர வந்தருளியே அம்மா 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 அங்கையர் கண்ணி மீனாட்சி அகிலமெல்லாம் அருளாட்சி நீலகண்ட தீட்சிதரே மன்னா என்ன இது தங்கள் மகிமை புரியாமல் தவறு செய்து விட்டேன் அன்னை மீனாட்சி தங்கள் விழிகளுக்கு ஒளி தந்து பழி எந்த இருளில் என்னை காப்பாற்றி விட்டால் என்னை மன்னித்து மன்னா தாங்கள் அப்படியெல்லாம் கூறக்கூடாது நான் என் ஊனக்கண்களை இழந்ததால் தான் ஞான கண்களுக்கு அன்னையின் தரிசனம் கிடைத்தது தாயே இந்த உலகம் உனது பெருமையை உணர வேண்டும் என்பதற்காக எனது ஆட்சி காலத்திலேயே இப்படி ஒரு திருவிளையாடல் புரிந்தாயா அமைச்சர் பெருமானே அன்னை மீனாட்சியின் தரிசன பாக்கியம் பெற்ற தங்கள் திருவாக்கால் அவள் வரலாற்றை கேட்க ஆசைப்படுகிறோம் இதைவிட எனக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும் ஒரு காலத்தில் இந்த மதுராபுரி கடம்ப மரங்கள் நிறைந்த வனமாக இருந்தது அந்த கடம்ப வனத்தில் சுயம்புவாக தோன்றிய சொக்கநாத பெருமானை வணங்கி வழிபட்டு வந்தார் அகத்திய முனிவர் அப்போது ஒரு நாள் தகோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்தது அப்போது எனக்கு சமமானவர்தான் இந்த பூமியை சமப்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த எளியவனை தென்திசைக்கு அனுப்பி வைத்தீர்கள் பின்னவர் கண்ட தங்கள் திருமண காட்சியை என் கண்கள் காணும் பாக்கியம் கிடைக்காதா இன்னும் அதற்குரிய காலம் கனியவில்லையா பிரம்மஹத்தி தோஷத்தினால் பாதிக்கப்பட்ட இந்திரன் தங்களை தரிசித்த மறுகணமே தோஷம் நீங்க பெற்றான்
ஐராவதம் சாபமோசனம் பெற்றது. என் மீது மட்டும் இன்னும் இரக்கம் பிறக்கவில்லையா பிரபு? இனியும் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஓம் நம சிவாய. கையிலையிலே எழில் அபிநய சாஸ்திர வடிவினிலே அற்புதம் பிறந்தது. கையிலையிலே எழில் அபிநய சாஸ்திர வடிவினிலே பொற்பதம் கூறியும் திருநடனம் ஒரு புண்ணிய கலையின் அரங்கேற்றம் புண்ணிய கலையின் அரங்கேற்றம் அற்புதம் பிறந்தது. கையிலையிலே எழில் அபிநய சாஸ்திர வடிவினிலே வான் மழை மாதமும் மும்முறை பெய்திட பூவயர் குங்கும மங்கலம் காத்திட பதவர்த்தினி செங்கழலாடிட கண்டேனே தீமையை மாய்த்திடும் பெண் புயலாகவும் பாவிகள் பூமியில் பூகம்பமாகவும் ஓயவர் ஓமெனும் மந்திரம் ஓதவும் கண்டேனே சுழந்தாடவே தெய்வீக திருத்தாண்டவம்
மாறாக தாங்கள் ஆடிய இந்த நடனத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சொல்லுங்கள் தாயே. குண்டலம் கீழே விழுந்தால் அதை கையால் எடுக்க வேண்டியதுதானே, காலால் எடுத்து காதில் போட்டுக் கொள்ள வேண்டுமா? இது நாட்டியத்தில் சேருமா? நாரதா ஐயரே, விழுந்த குண்டலத்தை குனிந்து எடுத்தால் புரிந்த நாட்டியம் தடைப்பட்டு விடும் என்பதற்காகத்தானே அப்படி செய்தீர்கள். ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு சாதனையை செய்ய இறைவனை தவிர வேறு யாரால் முடியும்? நாரதா, எவ்வளவு வேகத்தில் சுழன்றாலும் மேனியில் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் கீழே விழாமல் ஆடுவது தானே நடனத்திற்கு அடையாளம்? சரியாக சொன்னீர்கள் தாயே. ஆனந்த தாண்டம் ஆடுபவருக்கு அப்படி ஒரு ஆவேசம் எங்கிருந்து வரும்? எப்படியாவது தங்களை வென்றுவிட வேண்டும் என்ற பொறாமையில் ஆடியதால் தான் அப்படி நேர்ந்தது. அதுவும் பெண்ணாகிய தாங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள், செய்யவும் கூடாது என்பது தெரிந்திருந்தும் தலைக்கு மேல் காலை தூக்கியது தவறான காரியம், தவறான காரியம். நாரதா ஐயனே, தங்களால் செய்ய முடியாத சாதனையை தகுதியற்றது என கூறுவது செயலற்றவர்கள் பேச்சு. அதுவும் சரிதான் ஐயனே. தன்னால் அப்படி செய்ய முடியவில்லையே என்பதற்காக தங்களை எப்படி தேவி குறை கூறலாம்? போதும், நிறுத்து. பாவம் என்பதில் உள்ளபா, ராகம் என்பதில் உள்ளரா, தாளம் என்பதில் உள்ளதா, இந்த மூன்றும் சேர்ந்துதானே வரதா என்ற சொல் உருவானது? தாங்கள் ஆடியது எந்த பாவத்துக்கு கட்டுப்பட்டது? தேவி, புதிய முறைகள் உருவாகும் போது பழைய இலக்கணங்கள் மீறப்படுவது இயற்கை. ஆஹா, உங்கள் நிலையை பொருத்தமாக சொல்லிவிட்டீர்கள். எல்லாவற்றிலுமே இலக்கணத்தை மீறியவர் அல்லவா தாங்கள்? எதை பற்றி கூறுகிறாய்? அழகிய ஆடையை உடுத்துவதுதான் அனைவருக்கும் பிடிக்கும். ஆனால் உங்கள் உடம்பிலோ புலித்தோலும் யானை தோலும் தான் இருக்கும். ஆணவம் கொண்ட தார்காவணத்து முனிவர்களை அடக்குவதற்காக ஏற்றுக்கொண்டேன். சந்தனாதி திரவியங்கள் இருக்க சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு திரிகிறீர்கள். முடி மன்னரானாலும் முடிவில் பிடி சாம்பலாவர் என்பதை உணர்த்துவதற்காகவே யாம் அணிந்திருக்கிறோம். கரத்திலே நெருப்பு, சிரத்திலே நீர். ஒன்று சம்ஹாரத்தை காட்ட, இன்னொன்று அனுகிரகத்தை உணர்த்த. பொதுவாக எல்லோருக்கும் இரண்டு கண்கள், ஆனால் உங்களுக்கு மட்டும் விசித்திரமாக மூன்றாவது கண். விரூபாச்சன் என்ற வினோதமான பெயர். பக்தர்கள் வேண்டுமானால் வரம் பெறுவதற்காக முக்கண் முதல்வன் என்று புகழ்ந்து பாடலாம். ஆனால் எப்பொழுதும் பக்கத்தில் இருந்து இந்த விகாரத்தை சகித்துக் கொண்டிருப்பவள் நான் தானே. சக்தி, ஆணவத்தின் உச்சிக்கே சென்று எமது திருநேத்திரங்களை அவமதித்து விட்டாய். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி ஆகிய மூன்றையுமே முக்கண்களாக பெற்ற எம்மை இகழ்ந்தாய். எமக்கு மூன்று கண்கள் என்று அவமதித்ததால் உன் ஆணவமே ஒரு ஸ்தனமாக அமைந்து மூன்று ஸ்தனங்களுடன் பூலோகத்தில் பிறப்பாயாக. அவரை அவமதிப்பதற்காக இந்த விவாதத்தை தொடங்கவில்லை. எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நீக்கிக் கொள்வதற்காகவே பேச முயன்றேன். தங்களுக்கு தெரியாதா, அர்த்தநாரியான் அவரை பரிகசித்தார், அவருக்குள் இருக்கும் என்னையே பழித்துக் கொண்டதாகாதா? அனைவரையும் மகிழ வைத்து ஆனந்த தாண்டவம் என்னை அவரிடம் இருந்து பிரித்து விட்டதே அண்ணா. சகோதரி, ஏன் இந்த வீண் கலக்கம்? காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் நடப்பதில்லை. நீ பூமிக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதுவே ஈசனின் சாபமாக விளைந்திருக்கிறது. அண்ணா, என்ன சொல்லுகிறீர்கள்? வித்யாவதி என்ற வித்யாதரத்தில் அமர்ந்து உன்னை நினைத்து தவம் புரிந்தாள். மூன்று வயது குழந்தையாக நீ அவளுக்கு காட்சி கொடுத்தாய். அதை கண்டு மகிழ்ந்த அவள் இந்த உருவத்தோடு நீ எனக்கு மகளாக வர வேண்டும் என்று வரம் கேட்டாள். ஆமா, நானும் அதை ஏற்றுக்கொண்டு அவளது அடுத்த பிறவியில் அவ்விதமே வந்து வாழ்வேன் என்று அருள் புரிந்தேன். அந்த வித்யாவதி காஞ்சனமாலை என்ற பெயரோடு சோழ ராஜகுமாரியாக பிறந்து வளர்ந்து மலையத்வஜ பாண்டியனை மணந்து பாண்டிமாதேவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அதோ இந்திராய ஸ்வாஹா, இந்திராயே தன்னமமாக்ரயே ஸ்வாஹா, அக்ரயே தன்னமமா. கௌசிகரின் ஆணைப்படி பாண்டியன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறான். அவர்களுக்கு நீ அருள் புரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவ்வாறே ஆகட்டும். ஆனால் என் சாமியை பிரிந்து நான் எப்படி? சக்தியை விட்டு சிவம் பிரிந்தது எப்போதம்மா? பிரிந்து செல்லும் உன்னை உரிய நேரத்தில் வந்து உமாமகேஸ்வரன் மனம் புரிவார். நானே வந்திருந்து தாரை வார்த்து கொடுத்து உன் திருமணத்தை நடத்தி வைப்பேன்.
सप्तते अग्रे समिधः सप्त जिह्वा सप्त ऋणयः सप्त धाम प्रियाणि सप्त होत्राः सप्त धात्वागजन्ति सप्त योनिरावृणस्व घृतेन स्वाहा वै स्वानराय विद्महे नाधीराय धीमहि शिवध्यान लग्ना शिवज्ञान मूर्तिम् शिवाख्यामतीता भजे पांड्यबाला अम्मा 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 इत्ता मुदा बोली करे केट पत्र कितने इतने कालम तब मरंदे सुन मगले सुन அம்மா அம்மா என்று திரும்ப திரும்ப அழை அம்மா மகளே அம்மா ஆண்டவன் தந்தார் செல்வமே அக்னியில் பிறந்த திருமகளே பாண்டிய குலத்தின் புகழை நீண்ட நெடுங்காலம் நிலைக்கச் செய்வதற்காக மதுரை அம்பதியில் தோன்றிய எங்கள் குலவிளக்கே வா கௌசிக முனிவரே பாண்டிய மன்னா காளிந்தி நதியில் ஓங்கார ஒலியை முழக்கிய சங்கிலிருந்து தோன்றி வந்தாள் தாட்சாயணி ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலரில் அற்புத காட்சி தந்தாள் பர்வத ராஜகுமாரி பார்வதி இன்று வேதங்கள் துதிப்பாட வேள்வி தீயிலிருந்து ஞான ரூபிணியாக எழுந்து வந்திருக்கிறாள் மதுரையை அரசாள வந்த மகாசக்தி நீ மகா பாக்யசாலி விபரீதம் ஏன் சுவாமி இயற்கைக்கு மாறாக மூன்று ஸ்தனங்களோடு தோன்றியிருக்கிறது இந்த குழந்தை இறைவா இது என்ன சோதனை பாண்டிய நாட்டு அரியணையில் வீட்டிற்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று இந்த புத்திர காமஷ்டி வேள்வியை தொடங்கினேன் ஆனால் பெண் மகவை தந்தாய் இந்த வகையிலாவது குழந்தை பாக்கியம் கிடைத்ததே என்று மகிழும் போது இவளை மானிட அமைப்புக்கு மாறாக படைத்திருக்கிறாயே எதிரிகள் அறிந்தால் எனனும் செய்ய மாட்டார்களா இறைவா எனக்கு ஏன் இந்த வேதனை மலையத்துவஜ பாண்டியனே மனம் வருந்தாதே அவளுக்குரிய கணவன் வரும்போது இயற்கைக்கு மாறான அமைப்பு மறைந்துவிடும் அதுவரை ஆண் வாரிசுக்கு உரிய அனைத்து கலைகளையும் கற்பித்து பாண்டிய குலத்தின் பேரரசியாக முடிசூட்டுவாயாக விண்ணையும் மண்ணையும் வென்று வலம் வரப்போகும் மகளுக்கு தடாதகை என்ற நாமகரணம் செய்வாயாக தடாதகை எவராலும் வெல்ல முடியாதவள் என்று பொருள் பாண்டிய குலத்தை வாழ வைக்க வந்த இளவரசி தடாதகை இளவரசியா தூங்கிவிட்டார்கள் பாருங்கள் போகலாம் அன்னையார் ஏன் சிரிக்கிறார்கள்
முருகா, நாம் ஊட்டி வளர்த்த குழந்தைகள் நமக்கே ஊட்டுகிறார்கள் என்று அன்னையார் சிரிக்கிறார்கள். ஆமா அண்ணா, மறுபடியும் ஏன் அழுகிறார்கள்? தம்பி, கலைகளை தழைக்கச் செய்வதற்காக மதுரையம்பதியில் தோன்றியிருக்கும் நம் அன்னையை அவைகளைக் கொண்டேதான் மகிழ்விக்க முடியும். கலைமகள் வீணை மீட்ட, அலைமகள் கானம் பாட, ஊர்வசி நடனமாடட்டும். கண்ணே தடாதகை, இங்கே யார் வந்தது? சுவாமி. தேவி, நமது குழந்தை, தெய்வீக குழந்தை. இதோ வந்துவிட்டார்கள் அம்மா. என்னடி, அரண்மனையை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் குருநாதருக்கு பதிலாக தாங்கள் பாடம் நடத்த வந்துவிட்டீர்கள். ஒருவேளை பிள்ளைகள் சந்தேகம் கேட்டால்? சும்மா இருடி, நானே மிரண்டு போய் வந்திருக்கிறேன், நீ வேறு பயமுறுத்துகிறாயே. என்ன, குழந்தைகள் தானே, சமாளித்துக் கொள்ளலாம் வா. என்ன இங்கே முணுமுணுப்பு? நான் தான் இன்று உங்களுக்கு பாடம் நடத்த வந்திருக்கிறேன். நான் யார் தெரியுமா?
தாங்கள் யார்? நான் யார்? நான் யாரடி? என் பயத்தில் அதுவே எனக்கு மறந்து விட்டதே. தாங்கள் தான் குருநாதரின் தர்ம பத்தினி. நான் தான் உங்கள் குருநாதரின் தர்ம பத்தினி. வேதாந்த சித்தாந்த நாதாந்த போதாந்த நித்யானந்த சத்யானந்த ஞானானந்த சதானந்த அறிவானந்த ஆனந்த வல்லி நான் தான். அமருங்கள் தாயே. அமருவதற்கு எனக்கு தெரியாதா? யார் நீ? முந்திரிக்கொட்டை? இவர்கள் தான் இளவரசி தடாதகி. இளவரசி இங்க இருக்கிறார்கள் என்று முன்பே சொல்லியிருக்க கூடாதா? தாங்கள் இங்கு வந்தது இளவரசிக்கு பாடம் சொல்ல. அதுதானே, இளவரசிக்குத்தான் பாடம் நடத்த வந்திருக்கிறேன். இளவரசி அமருங்கள், விலகடி. தாயே பாடத்தை தொடங்கலாமா? பாடமா? நான் என்ன இங்கே பாடம் நடத்த வந்திருக்கிறேன்? அதாவது ஏற்கனவே நடந்து முடிந்த பாடத்தில் சந்தேகம் இருந்தால் விளக்க வந்திருக்கிறார்கள். அதேதான், விளக்கத்தான் வந்திருக்கிறேன். நீவீர் வினாக்களை தொடுங்கள், யாமீர் விடைகளை விடுக்கிறோம். இங்கும் நிறைந்தவன், ஏகமாய் நிற்பவன், இலகமுறு தோடு கொண்டான், திங்கள் தரித்தவன், கங்கையை அணிந்தவன், கிரீடியோடு போர் செய்தவன். அருமையாக படித்தாய். அடுத்தது? இதற்கு பொருள் சொல்லவில்லையே. தடாதகை, உனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லையே. ஏன் புரியவில்லை? எனக்கு தெரியும், இளவரசி என்றால் இளவரசி தான். எங்கே சொல் பார்ப்போம். அந்த சராசரங்களில் எங்கும் நிறைந்திருக்கும் ஈசன் தான் மட்டும் ஏகனாக தனித்தே இருக்கிறார். இலகம் ஒரு தோடு கொண்டான், அர்த்தநாரியாக இருப்பதால் அம்பிகைக்குரிய இடது காதில் தோடு அணிந்திருக்கிறார். விருத்த சடையில் சந்திரனையும் கங்கையையும் அணிந்திருக்கிறார். அதேதான். கிரீடியுடன் போர் செய்தவன் என்றால்? இதற்கு விளக்கம் நான் சொல்லுகிறேன். கிரீடன் என்றால் அசுரன், கிரீடி என்றால் அசூரி. இந்த அசூரி வாளை எடுத்து வீச சிவன் சூலத்தால் தாக்க. தாயே தாயே, அது அப்படியல்ல தாயே. எனக்கு தெரியும் தாயே, நான் இப்படி சொன்னால் தானே எப்படி என்று நீ சரியாக சொல்லுவாய். அதே அதே. எங்கே, சரியாக சொல் பார்ப்போம். கிரீடி என்பது அர்ஜுனனின் பெயர். அவன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த போது மூகாசூரன் என்ற அசுரன் பன்றியாக மாறி அர்ஜுனனின் தவத்தை கலைக்க வந்தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஆரடாண்டி, நான் குறி வச்ச பன்றிக்கு நீயும் குறி வச்சு அடிக்க என்ன துணிச்சல்ரா உனக்கு? பேடனே, என்னை தாக்க வரும் பன்றியை நான் குறி வைத்து அடிப்பதுதானே முறை. இப்பொழுது அது யார்பாணத்தால் விழுந்தால் என்ன? உனக்கு அந்த பன்றி வேண்டும், அவ்வளவுதானே? எடுத்துக்கொண்டு போ. ஓ, நீ பேசுறத பார்த்தா என்கிட்ட சக்தி இல்லாத மாதிரியும் போனா போகுதுன்னு நீ விட்டு கொடுக்கிற மாதிரியும் இல்ல தெரியுது. நீ என்ன அவ்வளவு பெரிய வீரனா? துணிச்சல் இருந்தா என் கூட சண்டைக்கு வா, யார் யார ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். என்னவே சிரிப்பு! கண்கிமைக்கும் நேரத்தில் மண்ணுலகம் முழுவதையும் வெல்லக்கூடிய இந்த அர்ஜுனனை பார்த்து போருக்கு வா என்று நீ அறைகுவல் விடுக்கிறாயே, அந்த வேடிக்கை நினைத்துத்தான் நான் சிரித்தேன். ஓஹோ, தற்பெருமை பேசியே காலத்தை ஓட்ட பாக்குறியா? நீயா சண்டைக்கு வரமாட்டேன்னு தெரியுது. என் வீர என்னங்கிறத நானே புரிய வைக்கிறேன். இவ்வளவு சக்தி வாய்ந்த அஸ்திரம் இந்த வேடனுக்கு எப்படி கிடைத்தது? அம்பெல்லாம் தீந்து போச்சா? வில்லடு அடி. ஆ
எவ்வளவு வலிமை! வீரத்துக்கு அர்ஜுனன் என்பதை நேருக்கு நேர் நிரூபித்து விட்டானே. அர்ஜுனா, சகலலோக நாயகா, சர்வேஸ்வரா, தங்களுடனா நான் யுத்தம் புரிந்தேன். என் பிழையை மன்னித்து அருள் புரிய வேண்டும் பிரபு. கண்டிப்பா, பிள்ளையின் வல்லமையை பரிசோதிக்கும் தந்தையைப் போல் உனது வீரத்தை நேரில் உணரவே சிறிது விளையாடினும் எம்மால் ஆலிங்கனம் செய்யப்பட்டதால் உனது தோஷங்கள் யாவும் விலகி மேலும் வலிமை பெறுவாயாக. நீ விரும்பிய பாசு பதாஸ்திரத்தையும் அடைவாயாக. மகாபாக்கியம். நன்றி மகாதேவா, நன்றி. இப்படி பரமனிடம் பாசுபதாஸ்திரம் பெற்ற அர்ஜுனன் வானுலகம் சென்று இந்திரனால் கிரீடம் சூட்டப் பெற்றான். அதனால் தான் அவனுக்கு கிரீடி என்ற பெயர் வந்தது. எவ்வளவுதானா? இது கூட தெரியாமல் எங்களுக்கு பாடம் சொல்லித்தர வந்து விட்டீர்களே. வெட்கமாக இல்லை? நீங்கள் போகலாம். போகிறேன். இந்த அவமானத்துக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன். முறையாக தமிழ் பயின்று புலவர் சபையிலே என் திறமையை நிரூபித்து காட்டுகிறேன். வீரத்தின் திருவுருவே, அன்று வில்லுக்கு தொடர்ந்து இங்கு தொடாதகை. மதம் பிடித்து விட்டது. இந்த பக்கமாகத்தான் வருகிறது. என்ன நடந்தது? ஏன் இந்த பதட்டம்? பட்டத்தை அணுக்கி மதம் பிடித்து விட்டது. சுவாமி, காஞ்சனமாலை, முதலில் மதம் கொண்ட யானையால் நாட்டு மக்களுக்கு தீங்கு ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும். வருகிறேன். ஏன், என்ன தயக்கம்? யானையை தானே அடக்குகிறேன் என்று இளவரசியார் அங்கே வேகமாக போயிருக்கிறார்கள். வருகிறேன். யார் யாரிடம் செல்கிறார்களே? ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே கிரிவர விந்த சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி விஷ்ணுதே பகவதி ஹேத்தித கந்த குடும்பினி பூரி குடும்பினி பூரி கதே ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யமர்த்தினி சைல சுவே. என்ன என் மகளின் வீரம்! வருக வருக,
மலைத்தூஜன் பெற்ற பெருவாழ்வே வருக. மதுரை என்பதை அரசாள போகும் பாண்டிய பேரரசியே வருக. தந்தையே என்ன சொல்லுகிறீர்கள்? மகளே சடாதகை, மதம் பிடித்த பட்டத்து யானை அடக்கியதன் மூலம் பட்டத்து ராணியாக அமரும் தகுதி உனக்கு வந்துவிட்டது என்பதை எனக்கு உணர்த்தி விட்டாயம்மா. காஞ்சனமாலை, விரைவில் என் மகளுக்கு மணிமுடி சூட்டி மதுராபுரியின் மகாராணியாக்கப் போகிறேன். தந்தையே இப்பொழுது அதற்கு என்ன அவசியம்? மகளே அவசியமும் அவசரமும் வந்துவிட்டதம்மா. அமைச்சரே உடனே மகுடாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். தென்னகம் செய்த தவப்பயனால் இங்கு எழுந்தருளிய அகத்திய முனிவரே வணக்கம். தங்கள் திருக்கரங்களால் என் மகளுக்கு மணிமகுடம் சூட்ட வேண்டுகிறேன். ஆஹா, பிறவியின் பெரும் பயனை இன்றுதான் அடைந்தேன் தேவி. தேவி, பாண்டிய நாட்டு அரியணையை அலங்கரிக்க வேண்டும். ஜெய விஜய் பவா. நிறுத்துங்கள். யார் அது? நான் தான். முத்தரையரே, என்ன இது? மன்னிக்க வேண்டும் மன்னா, அந்த புறத்தில் அடங்கியிருக்க வேண்டிய ஓர் ஆரணங்கு அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பெண்ணிற்கு கட்டுப்பட்டு வாழும் சொல்லை எங்களால் ஏற்க முடியாது. ஆமண்ணா, யுத்தம் என்று வந்துவிட்டால் இந்த சின்னஞ்சிறு பெண்ணால் பாண்டிய மண்டலத்தை காப்பாற்ற முடியுமா? மன்னர்களே. மாமன்னா, எனக்கு எதிராக விடுக்கப்பட்ட இந்த அறைகூவலை நானே ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு விடை அளித்த பிறகுதான் மணிமுடி சூட்டிக் கொள்வேன். மகளே, மகளே, கதாதகை. முத்தரையரே, தங்கள் வீரம் நாடறிந்ததாயிற்றே, தாங்கள் எதிலே மிகவும் கெட்டிக்காரர்? ஓ, வாழ்வீச்சிலே வல்லமை பெற்றவர், அப்படித்தானே? காடவரே, தாங்கள் அஸ்திர வித்தையில் அற்புதங்கள் புரிபவர். தங்கள் சரங்கள் பாயும் பக்கமெல்லாம் பகைவர் சிரங்கள் சாயும் இல்லையா? உங்களில் எவர் எந்த யுத்தத்தில் என்ன சந்திக்க விரும்புகிறீர்கள்? இப்பொழுதே தீர்மானித்து விடலாம் நமது வீரத்தை. எங்கள் முத்தரையரை நீங்கள் வாட்போரில் வென்றுவிட்டால் வீரத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். பார்த்து விடுவோம். சுமதி. தேவி, வாழ்வீச்சில் என்னை மிஞ்சுபவர்கள் யாரும் இல்லை என்று நினைத்தேன். என் அகம்பாவத்திற்கு சரியான தண்டனை கொடுத்து விட்டீர்கள். என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். தேவி, தேவி, எங்களை மன்னித்து விடுங்கள். ஒருவரது திறமையை ஆராய்ந்து பாராமல் குற்றம் கூறுவது பொருந்தாது என்பதை புரிந்து கொண்டோம். தங்களை பேரரசியாக பெற நாங்கள் பெரும்பாகியம் செய்திருக்க வேண்டும். பாண்டிய பேரரசி, தங்கள் மனதை புண்படுத்தியதற்கு எங்களை மன்னியுங்கள். தங்கள் பேரரசின் கீழ் சிற்றரசர்களாக இருப்பதே எங்களுக்கு பெருமை. பாண்டிய மண்டலத்தின் சிற்றரசர்களே, பெருமக்களே, இனி இந்த மணிமகுடத்தை தேவிக்கு சூட்ட ஒரு தடையும் இல்லையே.
லோகதாபிஷேக திருநாமமாக தடாதகைக்கு அக்ஷி மீனாட்சி 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 என்று பெயர் சூட்டுகிறேன். மீனாட்சி மீனாட்சி ஆஹா, அகத்திய பெருமானை, தாங்கள் இந்த திருநாமத்தை தேர்ந்தெடுத்ததற்கு ஏதேனும் காரணம் உண்டா? உண்டு மன்னா. அக்ஷி என்றால் கண் என்பது பொருள். மீன் தான் இட்ட முட்டைகளை கண்களால் பார்த்தே குஞ்சு பொரிக்க செய்துவிடும். பார்வையாலேயே அவைகளை பசியாரச் செய்துவிடும். அதேபோல் தேவியும் தனது கருணை பொங்கும் திருவிழி பார்வையால் பாருலக மக்களை வாழ வைப்பாள் என்பதால் தான் மீனாட்சி என்று பெயர் சூட்டினேன். அற்புதம் அற்புதம். பாண்டிய குலத்தின் புகழை வளர்க்க வந்த தேவி மீனாட்சி. பாண்டிய நாட்டின் பெருங்குடி மக்களே, பெண்கள் சக்தியின் அம்சம். அவர்களை அவமதிப்பது தாய் குலத்தையே இழிவுபடுத்துவதாகும். இனியாகிலும் இதை யாவரும் உணரட்டும். அகத்திய பெருமான் சூட்டிய திருப்பெயர்க்கேற்ப அரசு புரிவேன். பாண்டிய நாட்டு மக்களுக்கு எங்கும் எதனாலும் எவராலும் தீங்கு நேராமல் காப்பாற்றுவேன். எல்லோருக்கும் சம வாழ்வு கிடைக்க செய்வேன். கன்னித்தமிழுக்கு சங்கம் அமைத்து முத்தமிழ் முச்சங்கம் கண்டது என்ற பெருமையை ஏற்படுத்துவேன். அகத்தியர் முனிவரே அதற்கு தலைவராக விளங்குவார். அறங்கள் பெருகட்டும், கலைகள் தழைக்கட்டும். நான் முடிதறித்து அரசாண்டாலும் அது குடிமக்கள் ஆட்சியாகவே மலரட்டும். ஆமாம் தாயே, பேச முடியாத இவர் சொன்னதெல்லாம் உண்மை. தாங்கள் ஒரு பாவமும் அறியாதவர்கள். ஆம் தாயே, அந்த திருட்டு பொருட்கள் எப்படி எங்களிடம் வந்ததென்றே எங்களுக்கு தெரியாது. யார் இவர்? தேவி, இவர் அந்த சத்திரத்திலேயே தங்கியிருப்பவர். சம்பவத்தை நேரில் கண்ட ஒரே சாட்சி இவர்தான். நடந்ததை சொல். அதாவது இவர்கள் திருடிய பொருட்களை மறைத்து வைத்துக் கொண்டு உறங்குவது போல் நடித்தார்கள். நாங்கள் சாமர்த்தியமாக பிடித்துக் கொடுத்து விட்டோம் என்று கூறுகிறார். ஓ, இவர்கள் சொல்லுவது சரியில்லை என்கிறாயா? கண்ணால் கண்டதை கூறிவிட வேண்டும் என்று துடிக்கிறாய். பிறகு ஏன் தயக்கம்? நீ பேசலாம். உன்னால் பேச முடியும். உண்மையை சொல்ல ஆசைப்படுபவன் ஊமையாக இருக்கக்கூடாது. நீ பேசு. விரும்பிய கார் குடலி போற்றி போற்றி, சீருடை விரும்பிய சிவையே போற்றி போற்றி, சித்தம் சிரிக்கும் சிவஞான உருவே போற்றி போற்றி, சீரார் விருந்துரை சிவசக்தி போற்றி போற்றி, பாரே பரணே பரகதி கருணே போற்றி போற்றி, பரிசே பதமே பண்ணே கிளியே போற்றி போற்றி, பதபருள் உமையே தயாநிதியே போற்றி போற்றி, பாராளும் தாயே குளிர் மதியே போற்றி போற்றி, சக்திமுற்ற சிவையே சதிராடும் கிளியே போற்றி போற்றி, சிவனே முன்னே சிவனுக்கு முன்னே சக்தியே கண்ணே போற்றி போற்றி, திருநாளும் பொன்னாளும் என்னாலும் முன்னாளே போற்றி போற்றி,
பகல் செயல் என்றால் ராத்திரி சுகம் என்னும் நவராத்திரி என் அர்த்தனமே போற்றி போற்றி. ராயே லோகராயி, மதுரை மீனாட்சி, மதுரை மீனாட்சி. பக்த சிரோன்மணியே எழுந்திருங்க. ஆயே, நீயாக என்னை வரவழைத்து நாவார என்னை பேச வைத்து விட்டாய். என்னே உன் கருணை, கருணை கடலே. எங்கே எது நடந்தாலும் அது உன் கண்பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. அப்படி இருக்க இந்த வழக்குக்கு சாட்சியாக என்னையேனமா அழைத்தாய்? உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காகவா? இல்லை இல்லை, இதை காரணமாக்கி இந்த ஊமையை பேச வைக்க வேண்டும் என்று நீ ஆடிய திருவிளையாடல். தாயே, உனது ஆட்சியில் வறுமை இல்லை, சிறுமை இல்லை, குறையேதும் இல்லை. அதனால் களவு போக வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்க இது எப்படி நடந்தது? இதோ இவர்கள் மதுரை என்பதையை சுற்றி பார்க்க வந்த தம்பதிகள், ஓய்வெடுக்க சத்திரத்தில் ஒதுங்கியவர்கள். இந்த கையவர்கள் எதிர்நாட்டு ஒற்றர்கள். எங்கேயோ திருடியதை கொண்டு வந்து இவர்கள் தலைவாட்டில் போட்டுவிட்டு வீண் பழி சுமத்த பார்க்கிறார்கள். ஏன் இந்த திட்டமிட்ட சதி? திருடுபவர்களுக்கு நாட்டிலே வறுமை இருக்கிறது, ஆட்சி சரியில்லை, அதனால் தான் நாட்டில் களவு போகிறது என்ற பழியை தங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்பதற்காக இந்த அயோக்கியர்கள் கையாண்ட ராஜ தந்திரம். அமைச்சரே, இந்த கொடியவர்களை சிறையில் அடையுங்கள். இப்பொழுது தெரிகிறதா, பேசாதவர்கள் பேசினால் என்ன ஆகும் என்று? தாயே, நாவினிக்கும் சொன்னால் நெஞ்சினிக்கும் நினைத்தான். பாவினிக்கு எனக்கு வாக்களித்த தாயே, நாடெங்கும் சென்று நன்னெறி பாட எனக்கு அனுமதி தர வேண்டும். அப்படி சுமதி தேவி, பாதிக்கப்பட்ட இவர்களுக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்கு. தேவி, ஆண்டுதோறும் இந்திர விழாவை கோலாகலமாக கொண்டாடுவது மரபு. தேவையில்லை, மக்களின் வரிப்பணத்தை வீணாக விழாக்களில் விரயம் செய்யக்கூடாது. அறம் தவறாமல் ஆட்சி செய்தால் நலம் யாவும் தானே பெருகும். ஆஹா, அற்புதமான யோசனை! இன்றைய கழகத்திற்கு அருமையான காரணம் கிடைத்துவிட்டது. நாராயணா, நாராயணா! 33 கோடி தேவர்களின் அதிபதியே, தேவலோகத்தின் தலைவனே, ஆபத்து இந்திரா, ஆபத்து! உமக்கா? நாராயணா, எனக்கு ஆபத்து வந்தால் இங்கு ஏன் வருகிறேன்? என்னை காப்பாற்றும் தகுதி உள்ள இடத்தைத்தானே தேடி போவேன். ஓஹோ, அப்படியானால் அந்த தகுதி எனக்கில்லை என்று சொல்கிறீரா? முதலில் நீ உன்னை காப்பாற்றிக்கொள். மதுரையை அரசாளு மீனாட்சி எந்த தகுதியுமற்ற இந்திரனுக்கு எதற்காக விழா? இந்திர விழா என்பதே இனி இந்த நாட்டில் கிடையாது என்று கூறிவிட்டாலே அந்த அவமானத்தை எப்படி துடைப்பது? அதை யோசனை செய். இந்த வாயுதேவன் இங்கு எதற்காக இருக்கிறார்? எந்த கரையையும் துடைத்து சுத்தப்படுத்தி விடுவேன். நல்ல வேலை. இந்த வருணனால் உருவாகும் பெரும் மழை பாண்டிய நாட்டையே மூழ்கடித்து விடும். உன்னுடைய வேலையே அதுதானே? வறண்ட பகுதிகளுக்கு வரமாட்டாய், தேவையற்ற இடத்தில் கொட்டி தீர்த்து விடுவாய். ஏன் இந்த வீண் வேலை? அக்னி என்னை அனுப்புங்கள், எல்லாவற்றையும் பஸ்பமாக்கி விட்டு வருகிறேன். ஆஹா, புனிதமான காரியம். இதையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் போக வேண்டுமா? யார் நீ?
என்னை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததில்லை. என்னை யாரும் எதிர்த்ததே இல்லை. எம்மிடம் பலிக்காது. மகாராணி வருகிறார்கள். ஓ, நீதான் மகாராணி மீனாட்சியா? சர்வ சக்தி படைத்த இந்த யட்சனை ஒரு சாதாரண வீரனை கொண்டு வீழ்த்தி விட்டாய். என்னை அவமானப்படுத்திய உன்னை விண்ணவர் தலைவன் இந்திரனிடம் சொல்லி என்ன செய்கிறேன் என்று பா. ஓ, இந்திரன், தேவேந்திரன். யார் இவனை தாக்கியது? தெரியவில்லை தாயே. யாரோ ராஜ விசுவாசி போல் தெரிகிறது. ஆம் தேவி. அப்பா, அப்பா, மீனாட்சி பார்த்தாயா? அம்மா மகளே, என் உயிர் பிரிவதற்கு முன் உன்னை ஒரு தடவையாவது பார்த்து விட வேண்டும் என்று துடித்தேன். எனது வேண்டுகோளை எப்பொழுதும் நிறைவேற்றும் மதுரை சொக்கேசர் இப்பொழுதும் அதை நிறைவேற்றி விட்டாரம்மா. இல்லை, தங்களுக்கு எதுவும் நேராது. நான் மரணத்தைக் கண்டு கலங்கவில்லை மகளே. ஆனால் மதுரையில் மக்களுக்கு நேர்ந்த துன்பத்தை நினைக்கும் போதுதான். அதையெல்லாம் நான் சரி செய்து விட்டேன் தந்தையே. தெய்வ சக்தியை எதிர்த்து மனித சக்தியால் எவ்வளவு காலம் போராட முடியும்? நீ வேள்வியை தடுத்து நிறுத்திய போதே
ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று அஞ்சினே. அது அவ்வாறே நடந்துவிட்டது. அதனால் அதனால் மகளே, உன் ஒருத்தியின் பிடிவாதத்திற்கு ஒரு நாடே துன்பத்திற்கு ஆளாகலாமா? வேண்டாம் மகளே, வேண்டாம். தேவர்களை சாந்தப்படுத்து, வேள்வியை நடத்தி. வேள்வி வேள்வி, அண்டங்கள் எல்லாம் அஞ்சு நடுங்கும்படி செய்கிறேன். அமரரே காணாத பயங்கர வேள்வியே, பகைவரின் எலும்புகளை எல்லாம் விறகாக ஒடித்து வைத்து, அவர்கள் உடம்பிலே ஊறும் உதிரத்தையே நெய்யாக ஊற்றி வைத்து, அபயம் அபயம் என்று அவர்கள் அலறி துடிக்கும் கூக்குரலையே மந்திரமாக கொண்டு, விண்ணுலகமே நடுங்கும் வண்ணம் யுத்த வேள்வியை நடத்துகிறேன். தேவர்களை சாந்தப்படுத்த வேண்டும் என்பதுதானே என் தந்தையின் விருப்பம். இந்திராதி தேவர்கள் அத்தனை பேரும் இந்த மீனாட்சியின் காலடியில் விழுந்து சாந்தி சாந்தி என்று கதறும்படி செய்கிறேன். என் தந்தையின் மரணத்திற்கு பொழிக்கு பழி. மானிட பெண் வானவரை எதிர்த்து சபதம் செய்கிறாளா? கேவலம் பூமியில் பிறந்தவள் தேவர்களை எதிர்த்து போர் முறுத்து கொட்டுகிறாளா? ஆமா, நீ மதுரை என்பதையே கதிகலங்க வைக்கிறேன் என்றாய். அவளோ அமராவதியை மட்டுமல்ல, அமரலோகத்தையே கதிகலங்க செய்கிறேன் பார் என்று சீறுகிறாள். இந்திரா, மீனாட்சியின் ஆட்சியை குழப்புகிறேன் என்றாய், இப்போது உன் ஆட்சியே காட்சி பொருளாக மாறப்போகிறது. நாராயணா, அந்த நிலை வருவதற்கு ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இக்கணமே சென்று பூலோகத்திலிருந்து அவளை புறப்பட விடாமல் தடுத்து விடுகிறோம். யட்சனை அடக்கி விட்டதால் தேவர்கள் எல்லோரையும் வென்று விட்டதாக கனவு காண்கிறாள் அந்த அங்கையர் கண்ணி. புறப்படுங்கள். விக்கட்டையும் உடைகளாக கொண்ட சொக்கநாத கடவுளே, திசைகள் தோறும் விஜயம் செய்து வீரபவனி வரப்போகிறேன். விண்ணவர் ஆணவத்தை அழித்து மானிடர் புகழை நிலைநாட்டப் போகிறேன். அருள் புரிய வேண்டும். உன் கருணையே கலை. ஆஹா, பார்த்தாயா சுமதி, இந்த மலரை தந்து நமக்கு ஆசி வழங்கி வாழ்த்துகிறார் அந்த சொக்கநாதர். இனிமேல் நம்மை எந்த சக்தியாலும் தடைப்படுத்த முடியாது. உன் ரதம் இங்கிருந்து நகர்ந்தால் உன்னையும் உன் ரதத்தையும் உரு தெரியாமல் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். ஓ, யார் நீ? விண்ணவரும் மன்னவரும் செய்யும் வேள்வியில் நிற்பவன், தென்கிழக்கு திசையின் மன்னவன் அக்னி தேவன். அக்னி தேவன், முதலில் இந்த மலரை உன்னால் எரிக்க முடிகிறதாப்பா? அந்த சராச்சரங்கள் அனைத்தையும் எரிக்கும் வல்லமை படைத்த என்னிடமே கேவலம் ஒரு மலரை போட்டு வேடிக்கை காட்டுகிறாயா? இப்போதே அதை உருக்கி கருக்கி சாம்பலாக்குகிறேன் பா. மலர் மட்டும் எரியவில்லையே. ஐயோ, நான் மூட்டிய தீ என்னையே எரிக்க வருகிறதே. தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மகத்துவம் தெரியாமல் உங்களை அவமதித்தேன். இனி உங்கள் ஆட்சியை இந்த அக்னி தேவனால் எந்த அபாயமும் ஏற்படாது. என்னை மன்னித்து விடுங்கள். மண்ணுலக பெண்ணே, நீ தண்டமோரத சுழி காத்தால் அண்டங்களையே சூறையாடுபவன், ஆதிசேஷனோடு போட்டியிட்டு மேருமலையின் சிகரங்களையே பெயர்த்து எரிந்தவன். ஓ, வாயு தேவனா? எதிர்பார்த்தேன். எங்கே உன் வீரத்தை இந்த மலரிடம் காட்டு பார்ப்போம். மலைகளையே பெயர்த்தெறியும் புயலுக்கு அதிபதியான என்னிடம் சின்னஞ்சிறு மலரை வீசியா வீரம் பேசுகிறாய்? இப்பொழுதே ஊதி தள்ளுகிறேன் பா. Thank you.
பார்த்த வீசியும் இந்த மலர் அசையவில்லையே. என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் இந்த வாயுதேவனால் தங்கள் ஆட்சியில் எந்த ஆபத்தும் ஏற்படாது. என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, என்னை விட்டு விடுங்கள். சுமதி புறப்படு. பேதை பெண்ணே. ஓ, வருண தேவனா? ஆம், கொட்டும் மலையில் அட்ட பர்வதங்களையும் மூழ்கடிப்பவன், பிரளயத்தை உருவாக்கும் வருண தேவன். இடி எனது படை, அது இருக்கும் வரை என்ன தடை? இதோப்பா புரிகிறது, மலர் நடையவில்லையே. தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். இனி பாண்டிய நாட்டில் பிரளயம் வராமல் பாதுகாப்பேன். என்னை விட்டு விடுங்கள். சுமதி, மதுராபுரி மீனாட்சியின் திக்விஜயமா? என்ன ஆணவம் உனக்கு? ஓ, நீதான் தேவேந்திரனோ? என்னை பணிந்து வாழும் திசை காவலர்களை நீ வென்றுவிட்டதா? என்னையும் வென்றுவிடலாம் என்று கனவு காண்கிறாயா? இதோ என் வஜ்ராயுதத்தின் சக்தியை நீ பார். நாரதரே. என்னையா அழைத்தாய்? எங்கே தேவேந்திரன்? தேவேந்திரன், தேவேந்திரன் எங்கே? உண்மையை சொல்லுகிறீரா இல்லை? இதுதான் வம்பு. தேவேந்திரன் வைகுந்தம் திருமால், திருமால் வைகுந்தம் நாராயணா. சுமதி, வைகுந்தம் போடு. ஏன் இந்த பதட்டம்? எதற்காக இப்படி நடுங்குகிறாய்? நந்தீஸ்வரா, அது எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல். அந்த மீனாட்சி, ஓ, அவளுக்கு பயந்துதான் ஹரணை சரணடைய வந்திருக்கிறாயா? கேவலம் பூமியில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பயந்து வானவர் தலைவன் ஓடி வருவதா? வெட்க கேட். நந்தி தேவா, இதையெல்லாம் பேசிக் கொண்டிருப்பதற்கு இது நேரம் இல்லை. நான் ஈசனிடம் சென்று அவையும் கேட்க வேண்டும். தயவு செய்து எனக்கு வழிவிடுங்க. வா சகோதரி, உன்னை வரவேற்கத்தான் வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறோம். நான் வந்தது தெரியும். போர்க்கோலம் பூண்டு வந்திருக்கிறாய் லக்ஷ்மி. செல்வத்திற்கு திருமகள் என்ற சிறப்பை பெற்றுவிட்டால் போதுமா? தமையன் இல்லத்திற்கு முதன் முதலாக வந்திருக்கிறாள் என் தங்கை. சீதன பொருள்களை அள்ளி வழங்கு. மன்னிக்க வேண்டும் சுவாமி, சீதனம் என்பது தங்கைக்கு திருமணமாகி கணவன் வீடு செல்லும் போது தரப்படுவது. அதை நான் முறையாக செய்வேன். அதற்கென்ன, திருமணம் நெருங்கி விட்டதென்றே வைத்துக் கொள்ளேன். அண்ணா, என்னை மணக்கக்கூடியவர் இன்னும் பிறக்கவில்லை. ஆமாம் ஆமாம், அவர் பிறப்பே இல்லாதவர். என்ன? பிறக்க முடியாது என்றுதான் கூறுகிறேன். தேவி, மீனாட்சி, மீனாட்சி. தேவி. நாரதா. ஏன் இந்த பதட்டம்? நல்ல வேளை, வைகுந்தம் வரை வந்து விட்டீர்கள். அடுத்து கைலாயம் தானே, எங்கே அதை நினைத்துக் கொண்டு அங்கே போய்விடப் போகிறீர்களோ என்று பயந்து நடுங்கி தடுப்பதற்காக ஓடோடி வந்தேன். அப்படி அங்கே என்ன நடந்தது? அதாவது இந்திரன் அபயம் கேட்டு என்னிடம் ஓடி வந்தான். நடக்குமா? அபயம் தர முடியாது என்று திருப்பி விட்டேன். நேராக பரமேஸ்வரனை நோக்கி ஓடி இருக்கிறார். வழியிலே நந்தி அவனை தடுத்து நிறுத்தி, இந்த சாதாரண காரியத்திற்கு சர்வேஸ்வரன் எவருக்கு? நான் இல்லையா ஒரு மாநில பெண்ணால் என்னை என்ன செய்ய முடியும்? துணிச்சல் இருந்தால் இந்த கைலாயத்தில் கால் வைக்கட்டும், பார்க்கலாம் என்று உருமுகிறான். என்ன ஆணவம்? அந்த நந்தியின் கொம்பை ஒடித்து கைலாயத்தையே கலகலக்க செய்கிறேன். இந்திரனை சிறைப்படுத்துகிறேன். அண்ணா, வருகிறேன்.
சாரதா, இது என்ன புதிய கலகம்? கலகம் இல்லை தாயே, மீனாட்சி கல்யாணம் விரைவில் நடைபெற நடத்திய நாடகம் நாராயண. நில், ஓ, நீதான் விண்ணவரை வெல்ல வந்திருக்கும் மண்ணுலக மீனாட்சியா? ஓஹோ, நீதான் அந்த ஆணவம் பிடித்த நந்திகேஸ்வரனோ? எங்கே அந்த கோழ இந்திரன்? இந்திரன் என் அடக்கலாம்? அவனை என்னிடம் ஒப்படைத்து விடு. முடியாது. என்ன முடியாதா? ஓ, ஒரு மானிட பெண்ணுக்கு இவ்வளவு தெய்வீக சக்தியா? கோழைகள் மறைந்து விட்டார்கள். பரமேஸ்வரா, பாண்டிய அரசி மீனாட்சி கைலாயத்தின் மீது படையெடுத்து வந்திருக்கிறார். சிவகணங்கள் யாவும் சிதறி ஓடிவிட்டன. நந்திதேவர் தம்மை காப்பாற்றிக் கொள்ளவே படாத பாடுபட்டிருக்கிறார். இனியும் தாமதித்தார் நிலைமை விபரீதமாகிவிடும். கைலாயத்தை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அனைத்தும் நன்மைக்கே, அச்சம் வேண்டாம். யாமே சென்று நேரில் அவளை சந்திப்போம். தேவி, தோற்று ஓடி அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டார்களாம். நேருக்கு நேர் தங்களை சந்திக்க சர்வேஸ்வரனை புறப்பட்டு வருகிறாராம். வரட்டும், பழித்து பேசி நந்தியை தடுக்காமல் விட்டதன் பலனை பார்க்கட்டும். விடையேறும் ஈசன் என் கனைகளுக்கு விடை சொல்லட்டும். மண்ணுலகை வாழ்விக்கச் சென்ற உனக்காக யாமும் அங்கே வருவோம். முறைப்படி மதுராபுரிக்கு வந்து இந்த பாண்டிய நாட்டு பேரரசி மீனாட்சியை மனம் புரிவோம். ராஜமாதேவி, நமது அரசியார் திக்விஜயம் முடித்து வெற்றியோடு வீரநடை போட்டு வருகிறார். மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா, மலையத்துவஜ பாண்டியனே, மனம் வருந்தாதே. அவளுக்குரிய கணவன் வரும்போது இயற்கைக்கு மாறான அமைப்பு மறைந்துவிடும்.
சுமதி, மீனாட்சி, மீனாட்சிக்கு... ஆமாமா, அசரீரி சொன்ன அற்புதம் நடந்திருக்கிறது. ஆவேசத்தின் வடிவான எங்கள் மகாராணி அமைதியின் உருவாக மாறிவிட்டார். உண்மைதான், வீரம் கொப்பளிக்கும் அவள் திருமுகத்தில் நாணம் படர்வதை நான் இன்றுதான் முதன் முதலாக பார்க்கிறேன். ஆண்மகரை போர் வளர்ந்த அவளிடம் மென்மையின் பூரணத்துவம் பிரகாசிப்பதைக் கண்டு என் உள்ளம் பூரிக்கிறது. சொல் சுமதி, யாரது, யாரை சந்தித்த போது இந்த மாற்றம் நிகழ்ந்தது? சாட்சாத் சொக்கலிங்க கடவுளான சிவபெருமானை சந்தித்த போதுதான் இந்த அற்புதம் நிகழ்ந்ததம்மா. என்ன, சிவபெருமானா? அம்பிகையை அர்த்தநாரியாக கொண்ட அவர் மண்ணுலகில் தோன்றிய ஒரு மங்கைக்காக மதுராபுரிக்கு வருவாரா? என் மகள் திருமணம் நடக்குமா? மகேஸ்வரன் மாப்பிள்ளையாக வருவாரா? மகளின் திருமணம் நடக்குமா என்று மனம் குழம்பிக் கொண்டிருக்கிறாள் காஞ்சனமாலா. நாரதா, பெண்கள் பிறக்கும் போதே சந்தேகமும் சேர்ந்து பிறந்து விட்டதே, அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஐயனே, சிவமும் சக்தியும் பிரிந்திருப்பதால் தான் கணவன் மனைவியருக்குள் காரணம் இல்லாமலேயே சண்டைகள் ஏற்படுகின்றன. நாரதா, நாங்கள் இருவரும் பிரிந்திருப்பதே உன்னால் தானே? நாராயண சிவ 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 சிவா, ஐயனே, மதுரை எம்பதியில் அம்பிகையின் அவதாரம் நிகழ வேண்டும் என்பதற்காக தாங்கள் நடத்திய நாடகம் அது. என் மீது வீண் பழி போடுகிறீர்களே. என்றைக்கு திருமணம் என்பதை அறிவித்து விட்டால் எல்லோருடைய சந்தேகமும் தீர்ந்துவிடும். அவ்வாறே ஆகட்டும். நந்தி. மகாதேவா, புறப்படு. நாராயண நாராயண. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அம்மாவுக்கு நினைச்ச காரியம் நடக்கப் போகுது, நடக்கப் போகுது. நடக்குமா? ஏய் நிறுத்து, நீ எப்படி அரண்மனைக்கு புகுந்து அந்தப்புறன் நந்தவன மறைக்கு வந்தாய்? எந்த புறம்? ஏய், இவனிடம் என்னடி விசாரணை, விரட்டியடி. மகாராணிக்கு மாங்கல்ய பலம் வந்தாச்சு, மனம் போல மாங்கல்யம் கிடைக்கப் போகுது. கிடைக்குமா சுமதி? ஏய், அவரை உள்ளே விடுங்களடி. என்னங்கடி, மகாராணிக்கு நிறைஞ்ச மனசு, நல்ல காரியம் நடக்க போகுது. அம்மா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க காரியம் நிறைவேற போகுது. என்ன காரியம், எப்பொழுது நடக்கும், விளக்கமாக சொல்லப்பா. சொல்றேன் தாயி. மதுர பொண்ணுக்கு மாப்பிள்ள வர போறா, மாலையின் தாலியின் சீக்கிரம் தர போறா. மதுர பொண்ணுக்கு மாப்பிள்ள வர போறா, மாலையின் தாலியின் சீக்கிரம் தர போறா. மாப்பிள்ளைய பத்தி பாட போற தாயி, அவன் மகிமகளை கேட்டுக்கம்மா நீ. மாப்பிள்ளைய பத்தி பாட போற தாயி, அவன் மகிமகளை கேட்டுக்கம்மா நீ. சக்காலத்தை சண்டை வருமா? கங்கையனும் மங்கை தனை தலையிலே வச்சிருக்க. என்ன, இன்னொரு பொண்ண தலையில வச்சிருக்கானா? அது எதுக்கு? காடுகரை தெளிப்பதற்காக. கங்கையனும் மங்கை தனை தலையிலே வச்சிருக்க, காடுகரை தெளிப்பதற்காக. பக்தர்களின் நண்புக்காக, கையிலே ஓடெடுத்து பிச்சையோ பிச்சை என்பால் பக்தர்களின் நண்புக்காக. பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டதெல்லாம் உழைப்புடன் பிழைக்க வேண்டும் என்பதற்காக. தந்தையில்லை தாயுமில்லை, தத்தெடுக்க ஆளும்
உலகத்தெல்லாம் தந்தை தாயம் மதுர பொண்ணு மாப்பிள்ள வர போறா மாலையும் தாலியும் சீக்கிரம் தர போறா மாப்பிள்ளைய பத்தி பாட போறேன் தாயி அவன் மகிமகளை கேட்டுக்க மாணி நீதி என்று ஆட்டம் போட மாட்டானம்மா அப்படின்னா புரியலையே அவன் பாதி உடல் பொன்னானம்மா என்று பதினாறு என்று வாழ்வழித்தான் சிறுவனுக்கு என்ன சிறுவனுக்கு சிறுஞ்சீவி பதவியா எதுக்கு அன்பிற்கு அவன் அடிமைதானம்மா தேவி நன்றாகத்தான் பாடினார் ஆனால் அந்த நல்ல காரியம் என்னதாயி இப்படி கேட்டுட்டீங்க வர சித்ரா பௌர்ணமி சோமவாரத்தன்னைக்கு உங்க கல்யாணம் நடக்கும் அத பத்தி பேசி முகூர்த்தம் குறிக்க தேவர்கள் இந்நேரம் வந்திருக்கணுமே வரலையே தேவி சப்த ரிஷிகளும் அஷ்டதிக்கு தேவர்களும் வந்து திருமண நாள் குறித்து விட்டு பாக்குவெட்டிலை மாற்றிக்கொண்டு செல்கிறார்கள் சுமதி இதை அவருக்கு பரிசாக கொடு ஏன் இவளை முட்டுகிறது இல்ல அது அம்மா கையால கொடுக்கணும்னு செப்புது பொருத்தமா இருக்கு தாயி அப்படியே ஆகட்டும் சர்வாலங்கார ரூபனே போற்றி போற்றி சர்வமங்கள சொரூபனே போற்றி போற்றி சோம சுந்தர கடவுளே போற்றி போற்றி பெருமானே தாங்கள் சுந்தரேஸ்வரராக காட்சியளிக்கும் போது ஆஹா எங்கள் சிந்தையெல்லாம் இனிக்கிறது கண்கள் பெற்ற பாக்கியத்தை இன்றுதான் பெற்றோம் ஐயனே முனிவர் பெருமானே இன்னும் மாப்பிள்ளையை காணவில்லையே ஆம் முகூர்த்த வேளை நெருங்கிவிட்டது முகூர்த்த வேளை நெருங்கிவிட்டது இன்னும் இரண்டு நாழிகைகள் தான் இருக்கின்றன ஆஹா கதராதே மகளே எம்பெருமான் புறப்பட்டு விட்டார் இப்பொழுதுதான் புறப்படுகிறாரா ஈசன் திருமணத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்தகாசுரன் மீண்டும் தவம் செய்கிறானே சுந்தரேஸ்வர பெருமானே மனமேடையில் எல்லோரும் காத்திருக்கிறார்கள் எழுந்துருள வேண்டும் ஐயன் மீனாட்சி கல்யாண வைபோகமே சோம சுந்தரேஸ்வர் வருகின்ற மணக்கோலமே காணாத பாதங்கள் புவி மீது தானாக வர செய்த காமேஸ்வரி தானாக வர செய்த காமேஸ்வரி மீனாட்சி கல்யாண வைபோகமே தேவர்கள் தலைவன் இந்திரன் காளாஞ்சி கொண்டே பன்னி தெளித்திடவே ஏறிக்கும் அக்னி தேவன் தூபம் காட்டி நெருங்கிடவே தென்றலின் சுகமீது
என்றிட வாயும் ஆலவட்டமதை வீசிடவே மாரியை வழங்கும் வருணதேவன் மணமலர்த்தட்டை ஏந்திடவே அருவுருவானவன் திருமுக தரிசனம் நிறுதியும் கண்ணாடி காட்டிடவே ஈசானங்கேனும் வடகிழக்கதீபன் மாப்பிள்ளை சீதனம் தாங்கிடவே ஆண்டியல்ல இவர் அரசர்கரசரன குபேரன் அவநீதி வீசிடவே காலனும் காவலனாக அட்ட திசை காவலர் யாவரும் பணி செய்தார் காவலர் யாவரும் பணி செய்தார் மீனாட்சி கல்யாண வைபோகமே குண்டோதரன் இங்கு உலகத்தின் குடையான அகத்தியனான தமிழ் கும்பமுனி பூரண கும்பத்தை காட்டி எதிர்கொண்டே பணிந்தான் அமர்ந்து விட்டா ஓர் முறை பார்த்திடம்
தேவியின் திருக்கரம் பற்றியே திருமா மணவரை வலம் வந்தா மணவரை வலம் வந்தா மங்கையும் ஈசனும் யோகமும் போகமும் சேர்ந்ததென அமர்த்தி வைத்தா சேர்ந்ததென அமர்த்தி வைத்தா ஐயன் உணர்ந்தே தானே முதலில் கண்டார் ஆவல் பெருகிட நாணம் உடைபட அம்பிகையும் கண்டாள் அற்புதம் இதுவென சொற்பதம் கடந்த சுந்தரனை கண்டாள் திருமாலெடுத்து வைத்தார் தாரை வார்த்தை என்றே தங்கையை கன்னிகாதானம் செய்தார் நித்ய சுமங்கலி கல்யாணி புவி மகிழ்ந்திட புதுமணம் பெறுகின்றார் நாரத முனி முதல் யாவருமே அந்த மாங்கல்யம் தொட்டு போற்றுகின்றான் அல்லான் கனக சம்பன்னாம் சர்வாபரண போஷிதாம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேத்தர கதாரவிந்த விருணே மகே விருணேத்தம் தாஸ்யாமி மண்டமனைத்தையும் ஈந்தவளாயின் கண்ணியமத்தேர் கொண்டவள் கழுத்தில் ஈசன் மாங்கல்யம் பூட்டினா திருமாங்கல்யம் எத்தனையோ உயர்ந்த பொருள்கள் இருக்க கல்லாலான அம்மியின் மீது கால் வைக்க வேண்டும் என்ற மரபை ஏன் ஏற்படுத்தினார்கள் குண்டோதரா கல் என்ற சொல்லில் இருந்துதான் கற்பு என்ற சொல்லே பிறந்தது கல் தன் மீது பாரம் விழுந்தால் உடைந்து விழுமே தவிர வளைந்து கொடுக்காது ஒரு பெண்ணும் அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி வைத்தார்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரா பிரபு வானமண்டலத்தில் நட்சத்திரமாக பிரகாசிக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்து பூமியில் யாவரும் அம்மி மிதித்து இந்த அருந்ததியை பார்க்க வேண்டும் என்று தாங்கள் அருள் செய்திருக்கிறீர்கள் பதிவிரதா தர்மத்தில் நிலை பெற்ற எவரும் உன்னை போல் வரம்பெற்றதில்லை சப்தரிஷி மண்டலத்தில் நட்சத்திரமாக சுடர்விடும் உன் கணவர் வசிஷ்டருக்கு பக்கத்தில் அவரை பிரியாமல் வாழ வேண்டும் என்பதற்காக நீயும் நட்சத்திரமானாய் அதனால்தான் திருமணம் செய்யும் மாதர்கள் யாவரும் தங்கள் நாதனை பிரியாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அருந்ததியை பார்க்க வேண்டும் என்ற மரபை ஏற்படுத்தினோம் அதை அனைவருக்கும் உணர்த்துவதற்காகவே யாமே அதை செய்து காட்டினோம் ஐயோ ரொம்ப அழகா இருக்க இன்னிலிருந்து உனக்கு என்ன பேர் தெரியுமா கள்ளர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்த நீ கள்ளழகர் தேவி கவலைப்படாதே எனக்கு குடைபிடிக்கும் குண்டோதரனை அழைத்துச் சென்று விருந்து கொடு சுவாமி கைலாயத்தையே எட்டி பார்க்கும் அளவிற்கு அன்னமலையே ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஒரே ஒரு குட்டி பூதத்தை அனுப்புகிறீர்களே முதலில்
அவன் ஒருவன் பசியை தீர்த்துவை. சுமதி, அந்த குண்டோதரனை அழைத்துச் செல். இவனுக்கெல்லாம் விருந்தா கோதுமை. கரும்பூசணிக்கு கையுங்காலும் முளைத்த மாதிரி விரதப்பானைக்கு விபூதி பூசியது போன்று ஒரு அவதார தோற்றம். அண்ண மலையே வா, சீக்கிரம் வா. ஏதோ விபரீதம் நடக்க போகிறது, ஒன்றுமே புரியவில்லையே. சாம்பால் தானாக கொட்டோக கொட்டு கொட்டு கொண்டு இருக்கிறது. வேறு என்ன விந்தை, சாதத்தோடு சாம்பாரும் சங்கமம் ஆகின்றதே. ஆச்சரியமாக இல்லை சிவப்பட்டதே? இல்லையில் தவளங்கள் தானாகவே உருவாகின்றன. கட்டுமார்களே, அணிவகுத்து வாருங்கள். சண்டாவே பாய்ந்து வா. பசி 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 பசி, வெந்ததெல்லாம் தீர்ந்து விட்டதா, வேகாததெல்லாம் வரட்டும். நான்கு பேர் சேர்ந்து தூக்க முடியாத தவளை அவன் கையிலே ஒரு சிறிய செம்பாகிவிட்டதே, என்ன ஆச்சரியம்! தவளையே ஊதி தள்ளி விட்டானே. பரிசாரர்களே, ஐயோ, எங்களையும் விழுந்து விடாதே. எங்களுக்கு தண்ணீர் தாகம் தாகம். அவ்வளவு ஜலமும் தீர்ந்து விட்டதா? என்னமா இது? எனக்கும் ஒன்றும் புரியவில்லையே. வா தேவி, நமது பூதகணத்திற்கு விருந்து கொடுத்தாயா? திருப்தியாக உண்டானா? அது வந்து பிரபு, என்ன இருந்தாலும் தாங்கள் இப்படி செய்திருக்க கூடாது. ஒரே ஒரு பூதகணத்தை அனுப்பி மகாராணி மீனாட்சி அம்மையார் ஏற்பாடு செய்த விருந்தையே அவமதித்து விட்டீர்கள். அப்படியா சொல்கிறாய்? அதற்கென்ன, நமது பூதகணங்கள் அனைவரையும் வரிசையாக அனுப்பி வைப்போம். வேண்டாம் சுவாமி, வேண்டாம். தேவி, என்ன சொல்கிறாய்? சுவாமி, தாங்கள் அனுப்பி வைத்த அந்த ஒரே ஒரு பூதகணம் நாங்கள் ஏற்பாடு செய்த விருந்து முழுவதையும் விழுங்கிவிட்டது. ஆமாம் பிரபு. தாயே, 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 ஏரி குளங்களில் நிரம்பி கிடந்த நீரெல்லாம் அந்த குட்டி பூதத்தின் வயிற்றுக்குள் போய்விட்டது. அப்படியும் போதாமல் தாகம் தாகம் என்று சதா அரைந்து கொண்டே இருக்கிறது. மதுரை மாநகரத்தில் தண்ணீர் பஞ்சமே வந்துவிட்டது. தண்ணீர் பிரச்சனையா? இதை மையமாக வைத்தே நாட்டில் எல்லா பிரச்சனையும் வந்துவிடுமே. சுவாமி, நமது பூதகணத்தை நீங்கள் தான். என்ன ஆச்சரியம்! தேவி, இதுவரை எனது அரண்மனை, எங்கள் பாண்டிய நாடு, நான் ஏற்பாடு செய்த விருந்து என்றுதானே பேசிக் கொண்டிருந்தீர்கள். எனது எப்போது நமது ஆகியது? ஓ, இப்பொழுதுதான் இந்த திருவிளையாடலின் காரணம் புரிகிறது. சுவாமி, அனைத்து செல்வங்களும் இந்த சர்வேஸ்வரன் தான் தந்தது என்பதை உணர்ந்துவிட்டேன். நாராயண, இப்படி எனது என்பது நமது என்று மாறிவிட்டால் சகல லோகங்களிலும் பிரச்சனையே இருக்காது, இந்த நாரதனுக்கு வேலையும் இருக்காது. சுவாமி, நமது குண்டோதரனின் தாகத்தை தீர்த்து வையுங்கள். கலங்காதே தேவி, மதுரை எம்பதியில் கங்காதேவி பொங்கி எழுந்து பிரவகித்து வருவாள். தாகம் குண்டோதரா, சுவாமி, உன் தாகம் இப்போது தனியும்,
அங்கே போ. வை கை உன் தாகம் தணிந்ததா சுவாமி? தாகத்தை தோற்று வைப்பதும் தீர்த்து வைப்பதும் தாங்கள் அல்லவா? என் ஒருவனுடைய தாகத்திற்காக இது செய்தீர்கள்? இல்லை இல்லை, இதை காரணமாக்கி இந்த பாண்டிய மண்டலம் செழிக்க ஒரு நதியை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிளையாடலை புரிந்திருக்கிறீர்கள் சுவாமி. சுவாமி, வைகை என்று தங்களால் சொல்லப்பட்டு இங்கே பெருகும் இந்த நதி வைகை என்ற பெயரால் இங்கேயே நிலைத்தோட தாங்கள் அருள் புரிய வேண்டும். தாகம் தீர்க்கும் நதியும் தாயை போன்றதல்லவா? உலகத்துக்கே தாயான நீ இதனை வேண்டுவதில் வியப்பேதும் இல்லை. உன் விருப்பப்படியே ஆகட்டும். என்ன விந்தை, புதிதாக ஒரு நதி தோன்றி இருக்கிறதே. அதோ அழகர் திருமால் ஆற்றில் இறங்கி வருகிறார். இந்த வைகையை முதலில் கடப்பவர் திருமால் தானோ? வாருங்கள் மைத்துனரே. நாராயண ஐயனே, என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் சுபமுகூர்த்த வேளையில் சிறப்பாக நடைபெற்று விட்டது. தம்பதி சமேதராக தங்களை வரவேற்கத்தான் காத்திருக்கிறார்கள். என்ன, தமையனான நான் இல்லாமலே என் தங்கையின் திருமணம் நடந்து விட்டதா? அண்ணா, என்ன சொல்லுகிறீர்கள்? தாங்கள் தானே அருகிலிருந்து தாரை வார்த்து கொடுத்தீர்கள். பெருமானே, இது என்ன விளையாட்டு? மைத்துனரே, நமசிவாயம் வேறு, நாராயணன் வேறு என்று வீண்வாதம் புரிபவர்களுக்கு நாம் இருவரும் ஒருவரே என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினோம். ஆஹா, ஒரு பக்கம் திரிசூலம், மறுபக்கம் பாஞ்சஜன்யம், ஒரு புறம் ஜடாமகுடம், மறுபுறம் மாணிக்க கிரீடம், ஒரு பாதி சிவனாரின் செவ்வண்ணம், மறுபாதி பரந்தாமனின் கார்மேக வண்ணம். ஹரியா ஹரணா என்ற சந்தேகம் உள்ளவர்களுக்கு இந்த சங்கர நாராயணர் திருவுருவம் இடையாக அமையட்டும். சகல சௌபாகியங்களையும் தந்துருளி ஜெகமனைத்தையும் பரிபாலிக்கட்டும், பரிபாலிக்கட்டும். நாராயண மைத்துனரே, கள்ளர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு நின்ற தாங்கள் கள்ளழகர் என்ற பெயரோடு இங்கு எழுந்திருள வேண்டும். தாங்கள் கோயில் கொள்ளும் இடம் அழகர் கோயில் என்று புகழ் பெற்று விளங்கட்டும். அவ்வாறே ஆகட்டும் மைத்துனரே. யாம் வீற்றிருக்கும் இந்த திருக்கோயிலை அமரர் தலைவன் இந்திரன் கட்டினான். உன் அன்னை மீனாட்சிக்கு உலகமே வியக்கும் அளவிற்கு ஒரு திருக்கோயிலை நீயே அமைப்பாயார். நமஸ்தே சதா பாண்டிய ராஜேந்திர கன்னி, நமஸ்தே சதா சுந்தர.